அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவன் ஊழியக்காரன் ஜெபக்குறிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. வராது ஒரு பக்கம், வந்தாலும் அவன் கொடுக்க மாட்டான். உன் வாழ்க்கை ஓடும், ரொம்ப நாள் ஓடாது. உன் வியாபாரம் ஓடும், ரொம்ப நாள் ஓடாது. உன் ஊழியம் ஓடும், ரொம்ப நாள் ஓடாது. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை புதிதாக நீ வாங்கி 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 உன் டேங்கை ஃபில் பண்ண ஃபில் பண்ண ஃபில் பண்ண உடைய ஊழியம், உன் வேலை, உன் தொழில் எல்லாத்திலும் புதிய நன்மைகள் உண்டாகும். நீங்கள் அதிகாலையில் செபித்தால் ஃபைனான்ஸில் நீங்கள் குறையவே பட மாட்டீங்க. உங்கள் தேவைகள் கிருபையாய் தேவன் சந்திப்பார். மீதியான துணிக்கை உங்கள் கரத்தில் வைத்திருப்பீர்களே தவிர ஒரு நாள் நீங்கள் தடுமாறவே மாட்டீர்கள். ஐந்தாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சாம் 5:3. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, ஆமென் சொல்லுங்க. ஹலிலூயா, ஹலிலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அருமையான ஒரு செய்தியை, நான் அதிகம் விரும்புகிற ஒரு செய்தியை ஆவியானவர் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த நாளிலே நாம் பலவிதமான டீச்சிங் ஆண்டவர் நமக்கு ரேமால கொடுத்திருக்கிறார். முழங்கால் ஜபத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் பேசினார். அதிலிருந்து நிறைய பேர் நெடு முழங்காலில் ஜபிக்கிறதை நான் இன்றைக்கும் சாட்சியாய் நான் கேள்விப்படுகிறேன். கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, அதிகாலை ஜபத்தின் ஆசீர்வாதங்கள். இந்த நாள் செய்தி, த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த மார்னிங் ப்ரேயர். அதிகாலை ஜபத்தின் ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு புதிய நாளை நாம் காண்பது தேவ கிருபை. நான் சொன்னதை போல இரவு நித்திரையில் எத்தனையோ பேர் மறித்து போகிறார்கள். ஒரு நாள் காலையிலே நாம் சரியாக தூங்கினோமோ சரியாக தூங்கலையோ அதெல்லாம் அப்புறம். ஒரு புதிய நாளுக்குள் நாம் நுழைவதும் நாம் கண் விழிப்பதும் 100க்கு 100 தேவனுடைய கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். இதில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே, அதுவும் காலை என்றால் வேறு, அதிகாலை என்பது வேறு. அதிகாலை என்றால் 3 to 4:30, இல்லை ஒரு 5 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது அதிகாலை. காலை என்பது 5 மணிக்கு மேல் வருவதெல்லாம் காலை, 8 மணிக்கு மேலே பகல். ஆண்டவர் நம்மை காலையில் சந்திக்க விரும்பலை, தேவன் தம்முடைய பிள்ளைகளை அதிகாலையில் சந்திக்க விரும்புகிறார். அதில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தி முடிந்ததுக்கப்புறம் நாளையிலிருந்து நீங்கள் உங்களை அறியாமலே அதிகாலையிலிருந்து நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாலை ஜெபம், அதாவது 3 மணியிலிருந்து ஒரு 5 மணிக்குள்ள நீங்கள் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் முழங்காலில் நின்றால், நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவான ஆசீர்வாதங்களை என் ஆண்டவர் இந்த வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதை நம்ம வாங்கிடக்கூடாதுங்கிறனால தான் சாத்தான் அவ்வளவு கீனாக நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறான். அதனால தான் சாத்தான் நம்மளை கரெக்டாக பார்த்தீங்கன்னா விடியற்காலையில் தான் நல்ல தூக்கத்தை கொண்டு வருவான். நான் சொல்லுவாங்க, 4 மணிக்கு மேலே தான் நான் தூங்கினேன், நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, விடிய காலையில் 3:30 மேலே தான் நான் நல்லா தூங்கினேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 3:30 மேலே தான் தூங்கவே கூடாது. சாத்தானுக்கு தெரியும் எது எப்போ கிடைக்கும்னு. காலையில் எழுந்து இவன் முழங்காலில் நின்றுட்டானா இவன் வாழ்க்கையே மாறிடும், இவனுடைய குறைவுகள் நிறைவாயிடும், இவன் உயர்த்தப்படுவான், இவன் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். சாத்தானுடைய விருப்பம், நம்ம எல்லாம் பரதேசிகளாக அப்படியே வறுமையாக பிச்சை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நோயினுடையோட எல்லாத்திலையும் தாழ்த்தப்பட்டு ஒன்றும் இல்லாமல் எப்படா சாவோன்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கீழே தள்ளுறதான் சாத்தானுடைய பெரிய எய்ம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10:10 இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம்.
கத்தோடி பிள்ளைகளை கவனிங்க. ஆகவே சாத்தா என்ன பண்ணுறான், காலையில் விடியற் காலையில் தான் நமக்கு நல்ல நித்திரையை, நல்ல ஒரு நித்திரையை கொடுத்து, அயர்ந்த நித்திரை என்று சொல்லுகிற நித்திரை அநேருக்கு அவன் கொடுக்குறான். நம்ம அதுக்கப்புறம் எழும்புகிறோம், 6 மணி 6:30 எழும்பி அதுக்கப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அந்த அதிகாலையில் உங்களுக்கு கிடைக்க ஆண்டவர் வைத்திருந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் சாத்தான் செய்கிறான். நீங்கள் காலை எழும்பி ஜெபிக்கிறனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிகாலை ஜெபம், ஜெபத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள் விளையேற பெற்றவைகள், விளையேற பெற்றவைகள். நான் இந்த இந்த அனுபவத்தில் நான் இருக்கிறனால நான் சொல்கிறேன். ஏறக்குறைய 4-5 வருஷமாக முதலாம் கொஞ்சம் லேட்டாக எழும்புவேன். இப்போ அப்படி இல்லை, அதிகாலையில் எழும்பி செபித்து முடித்தான் கரெக்டாக 5:30 என் ப்ரேயர், என் பைபிள் ரீடிங் எல்லாம் முடியும். என்னோடய ஆடியோ ப்ரேயர் அனுப்பும்போது பாருங்கள், கரெக்டாக 5:50, 5:55 அப்படி தான் இருக்கும். ப்ரேயர் முடிச்சுட்டு பைபிள் ரீடிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை அனுப்புவேன். இது அப்படியே ருட்டீனாக ஆனனால இந்த செய்தியை நான் கொடுக்கும்போதே நான் அதை ருசித்து அந்த அனுபவங்களை கண்டனால தைரியமாக இதை நான் பிரசங்கிக்கிறேன். உங்களுக்கும் அதே ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போதே உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு தீர்மானம் வரணும், ஆண்டவரே இனிமே காலையில் இல்லை அதிகாலையில் நான் உங்கள் சமூகத்தில் வந்து நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, அதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஒரு ஜெபத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. நிச்சயம் ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்வார். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசுவே அதை செய்தார். சீக்கிரமாக வாசி உதவி செய்யுங்க. மார்க் 1:35 இயேசு அதிகாலையிலே இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே ஜபம் பண்ணினார். கைகளை வைத்து நாம சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம அருமை, நம்ம ரோல் மாடல் நமக்கு யாரு? இயேசப்பா தான். இயேசப்பா தான் நமக்கு ரோல் மாடல். சொல்ல போனால் அவர் ஜபமே பண்ண வேண்டியதில்லை, ஆனால் அவரே நமக்கு முன் உதாரணமாய் பேப்டிஸ்டை எடுத்தார். ஏன் அவர் யோவான்ஸ்னானு சொல்றார், நீங்கள் எடுக்கக்கூடாது, நீங்கள் எதுக்கே எடுக்கிறீங்க போது, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்ற எனக்கு இடம் கொடு, காரணம் நான் எல்லாருக்கும் ரோல் மாடல், நான் எடுத்தால் தான் என் ஜனங்கள் எடுப்பார்கள். ஆண்டவர் நிறைய இடத்துல ரோல் மாடலாக இருந்தார். இங்கே இன்னும் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, தம்முடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு படிக்கட்டு. அவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவர் நமக்கு ஒரு அடிச்சுவடு வைத்திருக்கிறார். என்ன அடிச்சுவடு? அதுதான் உடைய வேத வசனங்கள். இயேசு எப்படியெல்லாம் வாழ்ந்தார் அதான் அவர் சொல்கிறார். நான் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தேன், அதே மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பரலோகராஜ்யம் வரும். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் இருட்டோடே எழுந்து வண்ணாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் இயேசு ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அப்படியானால் அவரை பின்பற்றும்படி அழைக்கப்பட்ட நம்முடைய கடமை, வேற வழி இல்லை, நம்முடைய கடமை, நம்முடைய லாபத்துக்காக நம்ம அதிகாலையில் எழும்புறோமோ இல்லையோ, இந்த வசனத்தின்படி பார்த்தா தேவனை பின்பற்றி வாழ்கிற ஒரு கிறிஸ்தவன் அதிகாலையில் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது அவனுடைய கடமை. அல்லேலூயா. இன்னும் பழைய ஏற்பாட்டில் நிறைய பக்தர்களை பார்த்தீங்கன்னா வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஆபிரகாம் அதியாகமம் 22:3 வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆபிரகாம் அதிகாலையிலே தேவனுக்கு முன்பாக நின்றார். யாக்கோபு அவரை குறித்து அதியாகமம் 28:18 வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்கே யாக்கோபு அதிகாலையில் தேவனோடு கூட ஜெபிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். மோசேயை குறித்து யாத்திராகமம் 34:2 வசனத்தை வாசிக்கும் போது மோசே அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நின்றார் என்று அந்த 2:4 நம்ம வாசிக்கிறோம். யோசுவாவை குறித்து யோசுவா 6:12-13 வசனங்களில் யோசுவா அதிகாலையில் தேவனுக்கு முன்பாக நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். யோபுவை குறித்து யோபு 1:4-5 வசனங்களை வாசித்தீங்கன்னா யோபு அதிகாலையிலே
எழுந்து ஜெபித்து தன் பிள்ளைகளுக்கு பலி செலுத்தினார் என்று நாம் வாசிக்கலாம். தானியலை குறித்து வாசிக்கிறோம், தானியல் 6:10 அவர் அதிகாலையிலும் 3 ஜெபிக்கிறவர். அப்படியானால் இந்த அதிகாலையில் ஜெபிக்கிற இந்த ஜபம் என்பது வேதத்தின் பழக்கம். கைவே ஜாமன் சொல்லுங்க, அல்லேலூயா. இது புதுசாக யாரோ டீச் பண்ணுறதில்லை, இல்லை காட்வின் மோசஸ் டீச் பண்ணுறதில்லை. இது வேதத்தின் பழக்கமே. ஆதியாகமத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது தேவ பக்தர்கள் அத்தனை பேருமே அதிகாலையில் தேவனுக்கு முன்பாக நின்றார்கள். தட் மீன்ஸ் என்ன? அதிகாலையில் அவர்கள் தங்கள் முன்பாக நிற்கும்படி தேவன் விரும்பினார். இல்லைன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஏப்பா ஏன்ப்பா காலங்காத்தால் எளிமையாக இருக்கும், தூங்கிட்டு பொறுமையா வாப்பா அப்படின்னு ஆபிரகாம் மட்டும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலம் மோசையை பார்த்து சொல்லுற, அதிகாலமே என் சமூகத்தில் வந்து நில், தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியானால் இதெல்லாம் வேதத்தின் பழக்கம் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். இது மட்டும் இல்லை, இந்த அதிகாலையில் நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அது ஆராதனையின் உச்சக்கட்ட நிலை. வர்ஷிப் நீங்கள் அதுக்கப்புறம் உட்காந்து பாட்டு பாடி ஆவியில் நிரம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேற, ஆனால் அதிகாலையில் தேவனுக்கு முன்பாக நீங்கள் முழங்காலில் நிற்பது தேவனுக்கு, தேவனை பொறுத்த வரைக்கும் ஆராதனையின் உச்சக்கட்ட ஆராதனை எதுனா அதிகாலையில் அவருக்கு முன்பாக தேவ பிள்ளை நின்று தன்னை அர்ப்பணிப்பது. கைகளவே தாமன் சொல்லுங்க, அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் சர்ச்சில் போய் ஆராதனை பண்ணுறீங்க, 1000 பேரோட உட்காந்துட்டு கையை வைத்து பாட்டை போட்டு அப்படியே கையை வைத்து அல்லேலூயா கோரஸ் பாடுறது, அது வேற. உங்களை உருவாக்கின தேவனை தனி அறையில் அவரை முகமுகமாய் நின்று ஆராதிப்பது உன்னதமான நிலை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வேதத்தின் வழக்கம் ஆண்டவர் நம்மகிட்டையும் எதிர்பார்க்கிறார். காலையில் ஒரு புது நாளை காட்வினுக்கு நான் கொடுத்துருக்கிறேன், இந்த காலையில் எழுந்த உடனே என் பிள்ளை என் சமூகத்தில் முழங்கால நிற்பான், என்னை ஆராதிப்பான், என்னை துதிப்பான்னு ஆண்டவர் இயக்கத்தோடு பார்க்கிறார். நான் அதை செய்தால் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். நான் அப்படி செய்யாமல் 6 மணிக்கோ 6:30 மணிக்கோ 7 மணிக்கோ பொறுமையாக உட்காந்து ஜோம் பண்ணும்போது என் ஆண்டவரனே பார்க்கிறார். ஆனால் அதிகாலையில் அவர் அடைகிற மகிழ்ச்சி 7 மணி ஜபத்தில் கர்த்தர் அடைவதில்லை. இன்னும் நிறைய பேரை பார்க்குறேன், காலையில் எழுந்த உடனே கத்தரை தேடுறோம் பிரதர்னு 5 மணிக்கெல்லாம் போய் 4:30 மணிக்கெல்லாம் டிவி ஆன் பண்ணிடுவாங்க. 4:30 ப்ரோக்ராம் போகும், ஆசீர்வாத டிவி, அந்த ஏஞ்சல் டிவி, கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள், கிறிஸ்தவ நிகழ்ச்சி தான் பார்ப்பாங்க. அதை காலையிலேயே போட்டுருவாங்க பாட்டு. காலையில் 4:30 நான் டிவி ஆன் பண்ணி பாட்டு போட்டுருவோம் பிரதர், அப்படியே ஆண்டவர் பாட்டாக ஓடும். இதெல்லாம் அதிகாலையில் தேவனை தேடுவது. ஆண்டவர் உங்களை குடும்ப ஜபத்தில் நின்று உங்களை ஆண்டவரை தேட சொல்லலை, அதெல்லாம் அடுத்தது. ஃபேமிலி ப்ரேயர் காலையிலே பண்ணுறோம் பிரதர், அதெல்லாம் ரெண்டாவது. காலை சிலர் பார்த்தீங்கன்னா காலையிலே பக்கத்துக்கு சர்ச்சில் போவாங்க. பார்சிலாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் மாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, காலையில் மாஸ் இருக்கும் போவாங்க. சில சிஎஸ்ஐ ஆலயங்களை பார்த்தீங்கன்னா காலையிலே திறந்து வச்சுருப்பாங்க. காலையில் எவ்ரிடே மார்னிங் 5 மணிக்கு சர்வீஸ் நடக்கும், கம்யூனியன் சர்வீஸ் நடக்கும். சில நிறைய ஆலயங்களை நான் பார்த்துருக்கிறேன். இது ரெண்டாவது ஆண்டவர்களை கூட்டத்தோட கூட்டமாக பார்த்து ஹலோ சொல்லிட்டு போக விரும்பல. ஆனால் தனி ஜபம் அப்படி இல்லை. நீங்கள் நினைக்கிறதா அங்கே நீங்கள் பாடுறது எவ்வளவு நேரம் பாடணுமோ பாடலாம், எவ்வளவு நேரம் ஜபிக்கணுமோ ஜபிக்கலாம். அவர்கிட்ட மனந்திறந்து நீங்கள் பேசலாம், கண்ணீரோட உங்கள் கதையெல்லாம் சொல்லி அவர்கிட்ட பேசலாம். அங்கே 5:00 to 6:00 காலையில் மார்னிங் சர்வீஸ் சர்ச்சில் ஆராதனை வைக்கிறாங்க. அங்கே போய் நீங்கள் கண்ணீரோடு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஆராதனை முடிச்சு எல்லாம் போயிடுவாங்க, நீங்கள் மட்டும்தான் தனியாக உட்காந்துருப்பீங்க. ஆனால் வீடு நம்முடைய பர்சனல் ப்ரேயரில் அப்படி இல்லை. நம்ம எப்போ எழுமணும்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் ஜெபிக்கலாம். நம்ம உண்டா ஆண்டவர் உண்டா? காலையில் நான் பாடுறதான் பாட்டு, நான் 10 பாட்டும் பாடுவேன், ஆண்டவர் சொன்னால் 20 பாட்டும் பாடுவேன். சில நேரம் ஆண்டவர் என்ன ஒர்ஷிப்போடையே நிறுத்த சொல்லிடுவார், நல்லா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். டைம் ஆகிட்டு எனக்கு நல்லா தெரியும் டைம் ஆகிட்டே இருக்குன்னு. அவர் அப்படியே பாட்டு அந்தந்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டு எல்லாம் வரும், தெரிஞ்சதெல்லாம் பாடுவேன், எல்லாம் பாடி முடிக்க எனக்கு தெரியும் டைம் ஆகி போச்சுன்னு. ஆண்டு சொல்வார், அமைதியாக என்னாத்மாவை கத்துற ஸ்தோத்திரம் சொல்லிட்டு எழுப்பிப்போ. ஒரு ஜபம் கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன், ஃபுல்லாக வர்ஷிப் பண்ணியிருப்பேன் 1.5 மணி நேரம். அதோட எழும்பி போய் சொல்லிடுவேன், அதோட எழும்பிடுவேன். அப்படி எழும்பினாலும் எப்படி நம்ம ஆண்டவர் பாதத்தில் டெய்லி ஜபம் பண்ணதுக்கப்புறம் ஒரு திருப்தி வருதோ, அந்த திருப்தியை விட அதிக திருப்தி ஜபம் பண்ணாமல் ஆண்டவர் அவருடைய கீழ்ப்படிஞ்சு அவர் பக்கத்தில் இருந்துட்டு எழும்பி வரும்போது இருக்கிற சமாதானம் இருக்குதே, விலையேற பெற்றது. என்னுடைய பிள்ளைகளே, அப்போ காலையில் எழும்பி நீங்கள் டிவிக்கு முன்னாடி உட்காராதீங்க. காலையில் எழுந்து குடும்ப ஜபம், நீங்கள் பர்சனல் ப்ரேயரை முடிச்சுட்டு 6:30 மேலே குடும்ப ஜபம் பண்ணுங்கள். குடும்ப ஜபம் பண்ணுறவங்க சொல்கிறேன், எல்லோரும் பண்ணணும். ஃபேமிலி ப்ரேயரை செகண்டரியாக வைங்க, முதல்ல பர்சனல் அவன் பர்சனல் ஆண்டவரை தேடியா.
எல்லாம் தனித்தனியாக ஜோம் பண்ணுங்க சொல்லி வீட்டில் ஆர்டர் போட்டு அவங்கவுங்க அவங்க ரூமில் ஆண்டர் கொஞ்ச நேரம் தூச்சி முதல்ல அவரை ஆராதிக்கணும். காலையில் நீங்கள் ஒருவேளை 5 மணி சர்வீஸ்க்கு நான் ரெகுலராக போய் பழகிட்டேன்னா வேறு வழி இல்லை. நீங்கள் 4 மணிக்கு எழுப்பி உங்கள் பர்சனல் ப்ரேயரை முடிச்சுட்டு 5 மணிக்கு கார்ப்பரேட் வர்ஷிப்புக்கு போங்க. நீங்கள் அதை நம்பி ஆண்டரோடு நீங்கள் தனியாய் சந்திக்கிறதை இழந்துடாதீங்க. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் தனிமையில் சந்திக்க விரும்புகிறார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. பைபிளில் தேவனை தனிமையில் சந்திக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை மாறியது, வாழ்க்கையே மாறியது. மோசே முச்சடிட்டு கர்த்தர் தனிமையிலே சந்தித்தார். ஆடு மேய்த்த மோசேயுடைய வாழ்க்கை இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்கிற ஒரு விடுதலை நாயகனாய் மாறியது. கை வைத்தாமல் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபை என் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஆற்றங்கரையிலே தனிமையிலே சந்தித்தார். யாக்கோபு இஸ்ரேலாய் மாறினான். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவர் தனிமையிலே சந்திக்க விரும்புகிறார். சமாரியா ஸ்திரீ விபச்சாரி அவளை என் ஆண்டவர் தனிமையிலே சந்தித்தார், வாழ்க்கையே மாறியது. சுவிசேஷிகை ஊருக்குள்ளே புறப்பட்டு போனார். சகைவை என் ஆண்டவர் தனிமையிலே சந்தித்தார், அவ்வளோ அசுத்த வாழ்க்கை இருந்த சகையுடைய வாழ்க்கை ரட்சிப்புக்குள்ளாய் மாறியது. தேவன் நம்மை தனிமை, சவுல் ராஜாவை, சவுல் புதிய ஏற்பாட்டு சவுளை கர்த்தர் தனிமையிலே சந்தித்தார். ஆலயங்களை நொறுக்கி கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்குகிற சவுல் பவுலாய் மாறினான். கர்த்தர் நம்மை சந்திக்கும் பொழுது, சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறார், அவரை சந்திக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை மாறியே தீரும். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை வைத்தாமன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்புங்க, இதை நம்புங்க ஐயா, இதை நீங்கள் நம்பணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையே மாற்றி அமைப்பார். தனிமையிலே அவரை சந்திக்கணும், அதிகாலையில் நீங்கள் சந்திக்கணும். அல்லேலூயா. நிறைய நமக்கு சொல்லலாம், நம்ம இந்த உதாரணமாக சாதாரணமாக பேசுகிற மாதிரி நிறைய சொல்லலாம். அதிகாலையில் தேவனோடு நீங்கள் பேசினால் அந்த நாள் முழுதும் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். அதிகாலையில் நீங்கள் முதலாவது மனிதனுடைய பிரசன்னத்தை விட தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்தால் அந்த நாள் முழுதும் தேவ பிரசன்னம் உங்களோடு கூடவே இருக்கும். அதிகாலை நீங்கள் கர்த்தருக்கு முன்பாய் முழங்காலில் நின்றால் அந்த நாள் முழுதும் மற்றவர் உங்களுக்கு முன்பாய் முழங்காலில் நிற்பார்கள், நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். அல்லேலூயா. அதிகாலை நீங்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தால் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த நாள் முழுதும் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அதான் பைபிளுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. இன்னும் சொல்லுவான், நம்ம ஊரில் சொல்லுவான், காலையில் எவன் முழமாக மூஞ்சி எவன் மூஞ்சில் முழிச்சனோ தெரில இந்த நாள் முழுசும். நம்ம சொல்ல டயலாக், காலங்காத்தால் யார் மூஞ்சில் முழிச்சனோ தெரில, ஐயோ போயும் போயும் காலங்காத்தால் இவன் மூஞ்சில் முழித்தம் பார், இவன் மூஞ்சில் முழித்தம் பார். எவன் மூஞ்சிலையும் நீங்கள் முழிக்காத, நீ ஒவ்வொரு நாள் காலையில் கர்த்தர் முகத்தில் விழி, பாக்கியவனாக இருப்பாய். அல்லேலூயா. அவர் முகத்தில் விழிங்க, அவர் முகத்தில் விழிங்க. ஆண்டவை மற்ற யார்ட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, முதல்ல ஆண்டவிட்டு பேசணும். அதுதான் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுவது. ஃபர்ஸ்ட் உங்களோட வார்த்தைகள் தேவனோடு கூட இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, தேர் இஸ் நோ கெயின் வித்தவுட் பெயின் சொல்லுவாங்க. சிரமப்படாமல் ஆசீர்வாதம் வராது. கஷ்டப்பட்டாதான் மேலே வர முடியும். சாக்ரிஃபைஸ் இருக்கணும். அதுதான் அதிகாலை ஜபம். அதிகாலை ஜபம் நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். எங்கெல்லாம் தியாகம், பைபிளில் தியாகம் இருக்குதோ அங்கெல்லாமே ஆசீர்வாதம் இருந்தது. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், மேபி டியூட்டிக்கு போகிறவங்கள பார்த்து சொல்கிறேன், 5 மணிக்கு 7 மணிக்கு 5:30 கிளம்புனா தான் 7 மணி டியூட்டிக்கு நான் ஒழுங்காக போக முடியும்னா வேறு வழியே இல்லை. நீ 4:30 எழும்பு. ஆஃபீஸுக்கு 3 மணிக்கு போகணும், காலேஜுக்கு 3 மணிக்கு போகணும், ஸ்கூலுக்கு 3 மணிக்கு போகணும். அப்படியா? வேறு வழி இல்லை. அதுக்கு முன்னாடி 1 ஹவர் போடு. நைட்டு சீக்கிரம் தூங்கப்போ. மொபைலில் என்ன வேலை? மொபைல் உருட்டு நைட்டெல்லாம் உருட்டிட்டு 11:30 12 மணி 1 மணிக்கு போய் கொரட்டை விட்டு கொட்டாய் விட்டு போய் உளுந்து கிடந்துட்டு காலைல எழும்பவே முடியல. பிரதா ஜோம் பண்ணுங்க பிரதா. என்ன ஜோம் பண்ணும் உனக்கு? 10 மணிக்கு நான் படுக்கிறேன். இப்போ அந்த கன்வென்ஷனில் இல்லாதனால அந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப ஃப்ரீ. 10 மணிக்கு நான் படுத்துருவேன். நாளை காலுக்கு எழும்புவேன், சரிங்களா? மைண்டில் செட் பண்ணுவேன், 10 மணி இங்கே 2, அங்கே 1, 4, 6 மணி நேரம் போதும் தூக்கம். என்னை திருப்திப்படுத்திக்குவேன். காலை எழும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். என்னை திருப்திப்படுத்துவேன். நானும் 6 மணி நேரம் தூங்கியிருக்கிறோம், போதும் எழும்பு. இப்போ இதே இதை நான் 12 மணிக்கு படுத்தேன்னா அது ஒரு எக்ஸ்கியூஸ் ஆகிடும் உள்ள.
நாலு மணி நேரம் தான் தூங்கியிருக்கிறோம், இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவட சீரியல் கேட்போம். ஆண்டவட ஸ்பெஷல் பெர்மிஷன் போட்டு ஒரு ஏழு மணிக்கா எழும்பலாமா? சான்ஸே இருக்கக்கூடாது. இது இது வந்து விளையேற பெற்ற நேரம், சொல்லுங்க ஆமென். இந்த டைமை நீங்கள் விட்டீங்கன்னா அன்னைக்குரிய பிளெஸிங் போயிடும். நாளைக்கு பண்ணிக்கலாம், வேறு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்னைக்குன்னு கத்தர் உனக்கு வச்ச நன்மைகள் எல்லாம் போயிடும். நம்ம வேகமாக தியானிக்க போகிறோம். அதிகாலை ஜபத்தின் ஆசீர்வாதங்கள் நம்பர் ஒன் வாசிப்போமா? நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம், நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழகாக ஆண்டவர் சொல்றார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இதில் ரெண்டு பிளஸிங் இருக்குது. ஒன்று, அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுகிறவனை என் ஆண்டவர் சிநேகிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், முதல்ல ஆண்டவுடைய ஸ்பெஷல் லவ், ஆண்டவுடைய ஸ்பெஷல் அன்பு நமக்கு கிடைக்குது. ஏன்னா அவர் எப்படி எடுத்துக்கிறார் தெரியுமா? எந்த மனுஷன் தூக்கத்தெல்லாம் வெறுத்து ஆஃபீஸ் போகணும், வேலைக்கு போகணும், அங்கே போகணும்னு அப்படி ஆயிரத்தெட்டு அவனுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருந்தால் கூட, அதுக்கு அதன் நடுவிலும் ஆண்டவரை எந்த மனுஷன் அதிகாலையில் தேடுகிறானோ அவனை என் ஆண்டவர் எப்படி எடுத்துக்கொள்கிறார்? அவன் என்னை சிநேகிக்கிறான். என் மகன் என்னை அதிகமாய் நேசிக்கிறபடியினால்தான் தூக்கத்தை கூட வெறுத்து என் சமூகத்தில் வந்திருக்கிறான். அவனை நான் சிநேகிக்கிறேன் சொல்லிட்டு சொல்லுகிறார். இது ஃபர்ஸ்ட் பிளெஸிங். ஆண்டுடைய அன்பு நமக்கு அதிகமாய், நமக்கு சிநேகிதன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் லவ், ஆண்டுடைய அன்பு நமக்கு அதிகாலை ஜபத்தில் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அதே வசனத்தில் திருப்பி அடுத்த வார்த்தை, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அடுத்த ஆண்டு சொல்றாரு பாருங்க, என்னை கண்டடைவார்கள், they shall find me, என்னை கண்டடைவார்கள். நல்லா கவனிங்க, அதிகாலை ஜபத்தில் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தவர்கள் உண்டு. ஒரு வசனத்தை வாசிங்க, மார்க்கின் சுவிசேஷம் மார்க் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம், மார்க் சாப்டர் 16 வர்ஸ் 9. அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். கை வைத்தாமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழகாவும் நீங்க, அதிகாலையில் தன்னை தேடி கண்ணீரோடு வந்த மகதலேனா மரியாளுக்கு என் கர்த்தர் தரிசனமானார்னு என் பைபிள் சொல்லுது. கை வைத்தாமே சொல்லுங்க. அல்லேலூயா. மோசையை குறித்து பாருங்க, யாத்திராகமம் 33 அதிகாரம் 11, எக்ஸோடஸ் சாப்டர் 33 வர்ஸ் 11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். கர்த்தரை மோசை தரிசித்தார். கைகளவே தாமன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அது விசேஷமான நேரம். நீ ஏழு மணி பிரேயர், எட்டு மணி பிரேயர்ல நீ ஆண்டவரை தரிசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதிகாலையிலே கர்த்தர் தம்மை உனக்கு வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதிகாலை சாது சுந்தர் சிங் ஐயாவுடைய சாட்சி ஞாபகம் வருது. சாது சுந்தர் சிங் ஐயா ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறந்து அவர் மெய்யான தெய்வம் எது அப்படின்னு எல்லா தெய்வத்தையும் தேடி பார்த்தார். அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஆனவருடைய உள்ளம் மெய் தெய்வத்தை தேடி ஏங்கிக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் பொதுவாக ஒரு ஜபத்தை பண்ணார், உண்மையான தெய்வன் ஒன்று இருந்தார், இன்றைக்கி நைட்டு ஒன்றை நீ எனக்கு வெளியே எனக்கு வெளிப்படுத்து, இல்லைனா கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரயில்வே ட்ராக்ல வர ட்ரெயினில் விழுந்து நான் சூசைட் பண்ணுவேன் அப்படின்னு திட்டமாக வானத்தை பார்த்து மொத்தமாக பேசிட்டு போய் படுத்துட்டார். உண்மையான தெய்வமாக இருந்தால் உனக்கு எனக்கு வெளிப்படுத்து, இல்லைனா நாளைக்கு நான் செத்துடுவேன். அந்தளவுக்கு மெய் தெய்வத்தை தேடின ஒரு தாகம். நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, விடியற் காலையில் ஒரு பெரிய வெளிச்சம், அவருடைய ரூம் முழுசும் மகா பிரகாசம். அவர் எழுந்து பார்க்குறாரு, பயங்கர பிரைட்டாக இருக்குது. அவர் கேட்குறாரு, யார் யாருன்னு கேட்குறாரு. அந்த வெளிச்சத்துலேருந்து ஒரு சத்தம் வருகிறது, சாது சுந்தர் சிங்,
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. மகிமையான ஊழியராய் கர்த்தர் பயன்படுத்தினார். அப்படி புக்கெல்லாம் வாசித்தா இப்படிதான் நடந்திருக்குமான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு நடந்தே போறாரு. இன்னொரு ஏதோ ஒரு கிராமத்தில் அவர் ஒரு ஊழியம் போகணும். இந்த கிராமத்தில் இருக்கிறார், இன்னும் போக முடியல. பயங்கர நடுவில் ஒரு இது ஆறு ஆற்றுல வெள்ளம் போகுது, இது கடந்தால் தான் அந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போக முடியும். கண்ணை மூடி ஜோம் பண்ணார். அடுத்த நிமிஷம் அந்த கிராமத்தில் உட்காந்துருக்கிறார். எப்படி வந்தார்? கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொண்டு போனது போல் சாத சுந்தர்சிங் எடுத்துக்கொண்டு போய் அந்த கிராமத்தில் உட்கார வச்சார். யோசி பாருங்கள், எல்லாம் நடக்கிற கதையாக நடந்த கதைகள், நடந்த சம்பவங்கள். சரி, அதிகாலையில் அவர் ஆண்டவரே, ஆண்டவர் எப்பொழுது தன்னை வெளிப்படுத்தினார்? அதிகாலையில் தம்மை வெளிப்படுத்தினார். என்னுடைய பிள்ளைகளே, ஸோ மாம்ச பிரகாரமாய் கர்த்தரை நாம் தரிசிக்க கூடும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவரை தரிசிக்க கூடும், ஆண்டவருடைய வெளிச்சத்தை தரிசிக்க கூடும். அவருடைய பிரசன்னம் எப்பவுமே இருக்கும். ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்யக்கூடும். தம்மை என்னை கண்டடைவார்கள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னை கண்டடைவார்கள்ங்கிற அதனுடைய மீனிங் என்னன்னா, அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்கிற ஜபங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவார். கண்டுகொள்வோம், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் பயங்கர விளையேற பெற்ற வல்லமையுள்ள ஜபம். சொல்ல போனா உங்களுடைய பெட்டிஷன், உங்களுடைய விண்ணப்பத்தை டைரக்டா கர்த்தர் கையிலேயே நீங்க கொடுப்பதற்கு அடையாளம். அங்கே எங்கேயும் அனுப்பி போய் சேர்றது வேற, ஆனால் டைரக்டா ஆண்டவர் கையிலேயே அந்த விண்ணப்பத்தை கொடுத்து அவர் உங்க கையிலேயே அந்த அற்புதத்தை திருப்பி கொடுக்கிற உன்னதமான நேரம். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். எப்படி கண்டடைவோம்? காலையில் ஜோம் பண்ண பிரதர், இன்னைக்கே அந்த அற்புதம் நடந்துருச்சு. என்ன மீனிங், என்ன மீனிங்? என் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கிறார், அவர் அதிகாலையில் என்னை சந்தித்திருக்கிறார் என்பதை நான் கண்டுகொள்கிறேன். அந்த அற்புதங்கள் மூலம், அந்த அதிசயங்கள் மூலம் நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், நான் அறிந்து கொள்ளுகிறேன், நான் கண்டு கொள்ளுகிறேன். கைகளை வைத்து அமைச்சு சொல்லுங்கள். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, ஆகவே காலையிலே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் நோக்கி காலையிலே கூப்பிடுங்க. அந்த இந்த வசனத்தை வாசிங்க, சங்கீதம் ஐந்தாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை, சாம் 5:3, ஐந்தாம் சங்கீதம் மூணாம் வசனம். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கைகளை போய் தாமன் சொல்லுங்க. அல்லேலூயா. காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், என் ஜபத்தை கேட்டருளுவீர், என் விண்ணப்பத்தை கேட்டருளுவீர், என் அழுகையை கேட்டருளுவீர். காலையில் நீங்கள் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால், டியூட்டி டாக்டரை பார்க்க விரும்புவாங்களா, சீஃபை பார்க்க விரும்புவாங்களா? எல்லா பேஷண்ட்ஸும் சொல்லுங்களேன், சீஃபை தான் பார்க்க விரும்புவாங்க. சீஃப் இருக்கிறாரா, வயசானவங்க இருக்காங்களா, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களா? ஆண்டவர் அப்படித்தான். நம்ம அதிகாலையில் நீங்கள் ஏஞ்சல்கிட்ட உங்கள் விண்ணப்பத்தை கொடுக்கல, ஊழியக்காரன் போய் அழலை, சீஃபே மீட் பண்ணுறீங்க. அல்லேலூயா. சீஃபே மீட் பண்ணுறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் காலையில் ஊழியக்காரன்ட்ட போய் அழுதுகிட்டு இருப்பாங்க, பிரதர் இப்படி ஆகிப்போச்சு, பிரதர் ஜோம் பண்ணுங்க. காலையிலே ஃபோன் வரும், அம்மா ஏன்ட்டு அழுற அழுகை, அப்படியே அந்த பக்கமாக திரும்பி சவுத்து பக்கமாக திரும்பி முட்டியை போட்டு அப்படியே மேலே போயிரு, அப்படியே ஆள், இப்போ ஆள், இப்போ பதில் வரும்பார், அப்படி சொல்லும் போல இருக்கும். எங்களை நீங்கள் தேட வேண்டியது. சொல்ல போனால் அதிகாலை ஜபத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவன் ஊழியக்காரன் ஜப குறிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. வராது ஒரு பக்கம், வந்தாலும் அவன் கொடுக்க மாட்டான். அவன் பார்ப்பான், ஏ டியூட்டி டாக்டர், நம்ம சீஃப் நாளை காலையில் பார்ப்போம், சீஃப்டே சொல்லிடுவோம், இவன்கிட்ட சொல்லி இவன் அறகுறையாக ஜபம் பண்ணி தீர்க்க தரிசனம் எதை ஒன்று சொல்லி, கருப்பை பார்க்குறேன், இருட்டை பார்க்குறேன், வீட்டுக்குள்ளே பூனை போகுது, எதையா ஒன்று சொல்லி நம்ம இருக்கிற வைத்த வழி இன்னும் ஜாஸ்தியாகிறத விட சீஃபே டைரக்டாக நாளை காலையில் மீட் பண்ணிடலாம். புரிஞ்ச மேலேயே சொல்லுங்க. எந்த ஊழியக்காரன்ட்டு நீ போய் முட்டி போட வேண்டிய அவசியமே வராது, அந்த ஆசையே வராது. அதிகாலையில் நீ தேவனுக்கு முன்பாய் முழங்காலில் நிற்பாயானால், எந்த மனுஷன்ட்டு போய் முட்டி போட மனசு, அதனால் எந்த ஊழியக்காரன்னு ஜெபம் பண்ணதே கிடையாது. ஆரம்ப நாட்களில் பண்ணேன்,
கத்தர் சொன்னாருங்க, பார் உன் தலை அபிஷேகம் பண்ண பண்ண சரசில் எவனும் கை வைக்கக்கூடாது பார்பரை தவிர. ஏன்னா நீங்கள் உடனே அதை யோசிப்பீங்க, நீங்கள் கில்லாடிங்க. என்ன எப்படி சொல்கிறாரு, அப்போ முடிய வெட்ட மாட்டாரா, அப்புறம் அவன் மட்டும் கை வைக்கிறான். அதனால் நானே சொல்லிடுறேன், கத்தர் சொன்னது எந்த ஊழியக்காரன் உன் தலையில் கையை வச்சு கருப்பாக பார்க்குறேன் சவப்பாக பார்க்குறேன் மஞ்சளாக பார்க்குறேன்னு சொல்ல விடாத மகனே. உன் தலையில் என் வெள்ளையேற பெற்ற அபிஷேகம் இருக்குது. என்ன பிரச்சனை வருதா, என் சமூகத்தில் வந்து நில், மோசே மோசஸ், காட் மீன் மோசஸ், என் சமூகத்தில் வந்து அதிகாலையில் என் சமூகத்தில் வந்து நில். இத்தனை வருஷம் அப்படி தான் நிற்கிறேன், இத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன் நான் போனதை சரித்திரமே கிடையாது. நான் அதனால தான் எந்த ஊழியக்காரன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. நம்ம பாஸ் தான் நமக்கு எப்போவுமே பாஸ். அல்லேலூயா. காலையில் எழுந்து நீங்கள் அவர் ஜெபித்தால் பைபிள் சொல்லுது நீங்கள் அவரை சிநேகிக்கிறீர்கள், நேசிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. அவரும் ஸ்பெஷலாக அவங்க எல்லாரையும் நேசிக்கிறார், ஆனால் அதிகாலையில் தேடுகிறவர்களை கர்த்தர் விசேஷமாய் சிநேகிக்கிறார். ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து அவர் நம்மோடு கூட இருப்பதை கர்த்தர் கண்டடையும்படி செய்கிறார். நம்பர் டூ, ரெண்டாவது பாருங்க, புலம்பலின் புத்தகம் லமெண்டேஷன் சாப்டர் 3:23, புலம்பல் 3:23. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. காலைதோறும் எது முதன் வசனமா, நாம் நிர்மலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். கைகளை வைத்து அமைச்சிருங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது, அதிகாலை ஜபத்திலே நாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா புது கிருபை. அந்த நாளுக்குரிய புது கிருபையை கர்த்தர் அதிகாலையில் நமக்கு தருகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் நிர்மலமாகாத தேவனுடைய கிருபை. எல்லாம் கிருபை, கர்த்தருடைய கிருபையால பிரதர் இந்த நோயிலிருந்து குணமானேன், கர்த்தர் இந்த ஆக்சிடென்ட்ல கிருபையா காப்பாத்தினாரு, கர்த்தரின் தேவையை கிருபையா சந்தித்தார், கர்த்தர் கிருபையா இந்த வேலையை வாங்கி கொடுத்தார், கர்த்தர் கிருபையா இந்த வீட்டை கட்டி கொடுத்தார், கர்த்தர் கிருபையா எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார், கர்த்தர் கிருபை அந்த திருமணத்தை நடத்தினார், கர்த்தர் கிருபை கிருபையினாலே என்று எல்லாத்தையும் உயர்த்தறோம். அந்த கிருபை நமக்கு எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் மட்டுமே தேவ கிருபை நமக்கு உண்டு. கையில் வைத்தாம சொல்லு, ஈஸியாக பெற்றுக்கொள்ள கிருபை எப்பவும் உண்டு, ஆனால் அதிகாலையில் தான் அது நமக்கு ஸ்பெஷல் நியூ கிரேஸ், புது கிருபையை தேவன் நமக்கு தரும். காலைதோறும் அவைகள் புதியவைகள். ஒரு கார் ஓடணும்னு சொன்னால் ஒன்று டீசல் வேணும், இல்லைன்னா பெட்ரோல் வேணும். எவ்வளோ பெரிய BMW காரை வாங்கிட்டு அது நாங்கள் பெட்ரோல்லாம் போட மாட்டோம் பிரதர், டீசல்லாம் போட மாட்டோம் பிரதர், ஆனால் ஓடணும் பிரதர், ஓடாது சிஸ்டர், ஓடாது சிஸ்டர். ஓடுறத போட்டால் தான் ஓடும். அதே போல் நேற்று போட்ட டீசலை வச்சு இன்னைக்கு இருக்கிற BMW காரை, ஆவிக்குரிய BMW காரை ஓட்ட முடியாது. நேற்று கிரேஸ், நேற்று காலையில் ரொம்ப நேரம் ஜோம் பண்ண பிரதர், அதை வச்சு இன்னைக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் முடியாது. நேற்று வாங்கின கிரேஸ், இன்னைக்கு மார்னிங் நான் வாங்கின இந்த கிருபை இன்னைக்கு நைட்டு 12:00 எக்ஸ்பைரி ஆயிரும், எக்ஸ்பைரி ஆயிரும். பைக் ஓட்டுறவங்களை பாருங்க, வேகமாக போகிறோம், நல்ல ஸ்பீடாக போகிறோம், டக்குன்னு நியூட்ரல் கியரை நியூட்ரல் பண்ணிட்டு என்ஜின் ஆஃப் பண்ணிட்டோம், பிரேக் பிடிக்கலை, என்ஜின் ஆஃப் பண்ணிட்டோம், வண்டி என்ன ஆகும், மைன்யூட்டாக ஸ்லோவாகும். 70 அப்படியே 68, 65, 50, 40 அப்படியே போய் கடைசியில் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடும், அதான் கிருபை. பழைய கிருபையில் ஓட்ட முடியாது. நான் இன்றைக்கி நாளைக்கு நான் ஜோம் பண்ணலங்கிறனால நான் செத்து போயிட மாட்டேன் கிருபை இல்லாமல், அப்படி இல்லை. ஓடும், வண்டி ஓடும், ரொம்ப நாள் ஓடாது. உன் வாழ்க்கை ஓடும், ரொம்ப நாள் ஓடாது. உன் வியாபாரம் ஓடும், ரொம்ப நாள் ஓடாது. உன் ஊழியம் ஓடும், ரொம்ப நாள் ஓடாது. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை புதிதாக நீ வாங்கி 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 உன் டேங்கை ஃபில் பண்ண ஃபில் பண்ண ஃபில் பண்ண உடைய ஊழியம், உன் வேலை, உன் தொழில் எல்லாத்திலும் புதிய நன்மைகள் உண்டாகும், புது கனிகள் உண்டாகும். கையில் வைத்தாமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. காலைதோறும் அவைகள் புதியவைகளாய் இருந்தது. வாசிங்க, யாத்திராகமம் 16:21 பாருங்க, எக்ஸோடஸ்
16:21. இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் காலையில மன்னாவை பொழிய பண்ணினார், தேவதூதர்களின் மன்னா. இப்ப வாசிமா, அதை விடியற்காலைதோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற உருகி போகும். நீ 4:30 5 மணிக்குள்ள ஜெபம் பண்ணினா அந்த கிருபை புதுசா இருக்கும். நீ 7 மணிக்கு வெயில் ஏற ஏற, நீ 6 மணிக்கு எழுமுனா, 6:30 எழுமுனா, 7 மணிக்கு எழுமுனா, 7:30 எழுமுனா, சில அம்மாமார் காலையிலேயே கிச்சனுக்குள்ள போனாங்கன்னா சும்மா கொண்டை அப்படியா சுருட்டிட்டு போட்டாங்கன்னா போட்டது போட்டது தான். போய் கடை கடைன்னு பாத்திரத்தை விலைக்கு பாலை காய்ச்சி சினிமாவில் வச்சு அந்த பால் கெட்டு போனாலும் அதோட ஒரு காப்பியை போட்டு புருஷனுக்கு கொடுத்து எழுப்பிடாய், இதா குடிடா அப்படின்னு கொடுத்து பிள்ளைகளுக்கு ரெண்டு உதவி விட்டு எழும்படி படிடி டாய் தமால் டிமில் எல்லாம் பண்ணி பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் அவங்களுக்கு இட்லி தோசை ஆக்கி லஞ்செல்லாம் ரெடி பண்ணி புருஷனுக்கு லஞ்ச் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் இவங்களுக்கு பாய் சொல்லி 7:30 பிள்ளைங்களை அனுப்பி 9 மணிக்கு அந்த ஆள் அனுப்பி எல்லாரையும் பாய் பாயெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ துணியும் கொண்டு போய் போட்டு சரகா 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 சரகான்னு எல்லாத்தையும் துவைச்சு கொண்டு மாடியில் கொண்டு போய் காயை போட்டு அப்புறம் 11 மணிக்கு தான் 2 இட்லி எடுத்து வாயில் முழுங்கிக்கிட்டு அதுக்குள்ளே 1008 ஃபோன் அதையும் காதுக்குள்ளே இடுக்கிக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சு 11:45 சாப்பாடெல்லாம் குக்கரில் எல்லாம் விசிலெலாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாயை போட்டு ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்தி கிருபை கிருபை கத்த சொல்லுறோம். உன் கிருபை காலையிலேயே உருகி போச்சு, 11:45 வெயிலில் கிருபை தாங்காதுமா உருகி போச்சு. அம்மா மாறே சமையல் மாறே ஹவுஸ் ஒய்ஃப் நீ யாராக வேணால் இருங்க, நான் தான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு எத்தனை மணிக்கு உங்களுக்கு ப்ரோக்ராம் வேலை ஆரம்பிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 1 ஹவர் முன்னாடி எழும்பித்தான் ஆகணும். காலைதோறும் அந்த கிருபைகள் புதியவைகள், இந்த மண்ணா புதிய மண்ணாவை ஆண்டவர் கொடுத்தார், அதை சேர்த்து வைத்தால் கெட்டு போகும்படி செய்தார், நாற்றம் எடுக்குமா அந்த மண்ணா. ஆனால் காலையிலே புசித்தால் பலன். ஆண்டவர் அது கிருபை கொப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், காலையிலே அந்த கிருபை புதிய கிருபையை தேவ பிள்ளைகள் வாங்கி கொள்ள வேண்டும். கைகளவே தாமன் சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 90:14 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்க வாழ்க்கையெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா மகிழ்படி காலையிலே எங்களை உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும். கை வைத்தாம சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். அப்ப கிருபை எப்ப கிடைக்குது, அது எவ்வளவு கிடைக்குது, திருப்தியா சொல்லுங்க, திருப்தியா கொடுக்குது. அந்த திருப்தியான கிருபை வாங்குறனால மோசே எழுதுற சங்கீதம், மோசே சொல்றாரு இதனால் நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூறுகிறோம். எங்க வாழ்க்கை சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா நாங்கள் காலையிலேயே உங்களுடைய கிருபையினாலே திருப்தி ஆகணும். மத்தியானத்துல இல்ல, பகல்ல இல்ல, நைட்ல இல்ல, காலையிலே. என்னுடைய பிள்ளைகளே, காலையிலேயே ஆண்டவர் பாத்துக்கு வரணும். இந்த பால்காரங்கெல்லாம் பாருங்க, பால் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்கலாம் பாருங்க, பால் வண்டிலாம் எத்தனை மணிக்கு வரும், 2:30, 3:00 வரும். அவங்க நிற்பாங்க பஸ் ஸ்டாண்டில் நின்று அந்த கேனை பால் தூக்கி தூக்கி போட்டு நைட்டெல்லாம் வேலை பார்ப்பாங்க. எல்லாம் முடித்து 6 மணிக்குள்ளே அத்தனை வீட்லேயும் போட்டுருவானுங்க. 6 மணிக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் போய் அவன் தூங்குவான். அதை விட்டுட்டு நான் தூங்கி எழுப்பி பொறுமையாக வருவேன்னா எங்கேயாவது 9 மணிக்கு மேலே வீட்டில் பால் போட்டு பார்த்துருக்கீங்களா, பால்காரனை ரோட்டில் பார்த்துருக்கீங்களா, பார்க்க முடியாது. அவன் பாருங்க தன்னுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணுறான், யா சம்பளத்துக்காக தியாகம் பண்ணுறான். அவனுக்கு தூக்கம் வராதா, அவன் நைட்டெல்லாம் சீக்கிரம் படுக்கிறாளா, இல்லை அவனுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் அவன் காலையிலே எழுப்பி 3:30 போய் அந்த பால் வேன மாதிரி நிறுத்தி அதிலிருந்து லோட இட இறக்கி ஏற்றி சான்ஸே கிடையாது. அவன் செய்யும்போது ஏன் நம்மளால் செய்ய முடியல, அவன் அதிகாலை தூக்கத்தை வெறுக்கும்போது ஏன் நம்மளால் மறுக்க முடியல. இவ்வளோத்துக்கு நமக்கு ஆண்டர் பிளெஸ்ஸிங் வைக்கிறார், அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் எவ்வளோ சீக்கிரம் எளிமை வந்தாலும் அதே மாதம் சம்பளம் தான் வாங்க போகிறான், கூலி தான் வாங்க போகிறான்.
நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லி வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி. உன் ஆயுசு முழுசுன்றார் மோசே. உன் ஆயுசு முழுசு நீ சந்தோஷமா வாழக்கூடிய கிருபையை அதிகாலையிலே கொடுத்து கர்த்தனமை திருப்தி ஆக்குகிறார். கிருபை இல்லாம ஒன்னும் இல்லை. அப்ப இந்த கிருபை நமக்கு எப்ப கிடைக்குது சொல்லுங்க? அதிகாலையில கிடைக்குது. அதிகாலையில் ஆண்டவர் நாளாக என் பிரேயர் முடிக்கும்போது சொல்லுவேன், சப்பா இந்த நாளுக்குரிய கிருபையினாலே என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம், என் ஊழியம், என் குடும்பத்தை நிரப்பும். ஆமென். அந்த கிருபை இன்னைக்கு ஒரு கிருபை கொடுக்குறாருன்னா அந்த கிருபை இன்னும் நைட்டு 12 வரைக்கும் எனக்கு பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், ஆக்சிடென்ட்ஸ் வந்தாலும், இல்லை வேதனைகள் வந்தாலும், இல்லை பில்லி சுனியம் வந்தாலும், என்ன வந்தாலும் என்னை தப்புவிப்பதற்கு இன்றைக்கு காலையில் நான் வாங்கின கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. மட்டுமல்ல, இன்னைக்கு காலையில் நான் வாங்கின கிருபை இந்த நாளில் என்னை உயர்த்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கிருபை. ஆமென். உங்க கிருபை தங்குகின்றது, உங்க கிருபை நடத்துகின்றது, அதிகாலை ஜபத்தில் நமக்கு கிடைக்கும். நம்பர் 3, ஏசாயா 50 அதிகாரம் 4 வசனம். ஐசாயா சாப்டர் 50 verse 4, இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமோனின் நாவை தந்தருளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதிகாலையில் நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிற நேரம். ஆமென். காணமே, கற்றுக் கொடுக்கிற நேரம். நமக்கு இன்னைக்கு யார் தேவை? நம்மளை கைட் பண்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு கைடு தேவை. இந்த வேலையை ரிசைன் பண்ணலாமா வேணாமா குழம்புறோம், இந்த அலையன்ஸ் ஓகேயா இல்லையா, இந்த வீடு வருது வாங்கலாமா வேணாமா, இப்படி எல்லாரும் எங்களுக்கும் ஊழியத்துக்கு அப்படிதான். இந்த ஊழியத்தை ஒருத்தர் என்ன வரும், அவர் அந்த ஊழியத்தை பண்ணுறாரு, நம்மளும் செய்யலாமா வேணாமா, இப்படி பல எண்ணங்கள் எல்லாருக்கும். பிஸ்னஸில் நம்ம இது பண்ணலாமா, ரொட்டேட் பண்ணலாமா, இல்லை புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாமா, எல்லாருக்கும் இந்த எண்ணங்கள் வரும். இது இயற்கை. ஆனால் இதில் சரியான கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கை வைத்தாமன்னு சொல்லுங்கள். பல நேரங்களில் நம்மை நாமே வழி நடத்தி கடைசியில் போய் சிக்கிக்கிட்டு பணத்தை இழந்து, நகையை இழந்து, சொத்தையெல்லாம் இழந்து போய், வாழ்க்கையை இழந்து போய் உட்கார்ந்துருக்குறோம். மனுஷனுக்கு செம்மையாகி தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவு மரண வழிகள். நம்முடைய ஆலோசனையும் பல நேரங்களில் தப்பாக போயிடுது. சில நேரங்களில் சாத்தா அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கிறான், போ 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 போ, அவன் நல்லா இருக்கிறான், பார்க்க அழகாக இருக்கிறான், ஓடு நம்பர் கொடு நம்பர் கொடு, நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிறான், புடி 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 புடி, பணக்காரனாக தெரிகிறான், புடி போ போ போ, நான் பார்த்தா அப்படியே 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 அப்படியா நயன்தாராவுக்கு தங்கச்சி மாதிரியே இருக்குது, அப்படியே போய் கோடம் பக்கம் பக்கமே சுத்து, அப்படி நீ எல்லாம் சினிமாவில் நடிக்க வேண்டியவா, இப்படியெல்லாம் உசு பேத்தி காக்காலாம் தன கிளி நினச்சின்னு கோடம் பக்கத்தில் சுற்றி நிற்குது. வாழ்க்கையெல்லாம் இழந்து போய் சாத்தான் டீல் பண்ணுறோம்.
குடும்பத்தில் சண்டையாக பிரிஞ்சிரு 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 விட்டுட்டு போ, அப்போ புத்தி வரும். டைவர்ஸ் பண்ணிடு, டைவர்ஸ் பண்ணிடு, டைவர்ஸ் பண்ணிடு. சாத்தான் கொடுக்குற ஆலோசனை எல்லாமே தீமையானவைகள். அப்போ இப்படிப்பட்ட என்ன செய்யறனே தெரியலையே, ஆண்டவர் பேசுகிறாரா சாத்தான் பேசுகிறானா நான் பேசுகிறானா தெரியலையேன்னு தடுமாறும்போது பாதை இதுவேன்னு கர்த்தர் உனக்கு போதிக்கிற நேரம் அதிகாலை நேரம். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, நான் என்னுடைய ஜப நேரங்கள்லாம் காலையில் ஜெபம் பண்ணும்போது சில நேரங்களில், இப்போ இன்றைக்கி வெனஸ்டே மீட்டிங், இன்றைக்கி மார்னிங் ஆண்டவர் கொடுத்த செய்தி இது. இன்றைக்கி மார்னிங் ப்ரேயரில் ஒரு பக்கம் இருக்கும், ஆண்டவரே இன்றைக்கி எனக்கு ஒரு ரேமா வேர்டு கொடுங்க, இன்றைக்கி ஈவினிங் நான் என்ன பேசணும்னு தெரியலையே சப்பா, அதோடு தான் காலையில் எழும்பி ஆண்டவர் சூழ்ச்சி பாடிக்கிட்டு இருக்கிறேன். ஜப நேரத்தில் ஆண்டவனுக்கு கொடுத்த வார்த்தை தான் அதிகாலை ஜபத்தின் ஆசீர்வாதங்கள். இது எப்போ ஆண்டவர் போதிக்கிறாரு? அதிகாலையில். நிறைய சில நேரம் சில பாயிண்ட் எடுத்திருப்பேன், சில மெசேஜ் எடுத்திருப்பேன், ரெண்டு பாயிண்ட் தான் வந்திருக்கோம், இன்னும் ரெண்டு பாயிண்ட் எடுக்கணும். யோசிச்சு யோசிச்சு இப்போ மண்டையை உடைப்பேன், பாயிண்டே கிடைக்காது, சரி விட்டுருப்பேன். அடுத்த நாள் காலையில் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், மீதி ரெண்டு பாயிண்ட் எனக்கு அந்த ஜப நேரத்தில் மண்டைக்குள்ளே வரும். தேவனுடைய பிள்ளைகளை அழகாக உடனே உட்காந்து எழுதி அந்த மெசேஜ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒவ்வொரு அழகாய் போதித்து நடத்துகிறவர், எனக்கு ஊழியம், எனக்கு ஊழியத்தில் போதித்து நடத்துகிறார். உங்கள் வாழ்க்கை அப்படி தான், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறாராயா, கற்றுக் கொடுக்கிறாராம். மேபி நீங்கள் சில சப்ஜெக்டில் வீக்காக இருப்பீங்க, நீங்கள் மெடிக்கலாக இருக்கலாம் இல்லை வேறு எதாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த அறிவு மட்டும் எனக்கு இல்லையே, எனக்கு சரியாக இது பண்ண முடியலையே, இந்த ஒரு நாலேஜ் எனக்கு கம்மியாக இருக்கேன்னு ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் அதிகாலை ஜபத்தில் கேட்டால் கத்திர அந்த ஞானத்தை கத்தவங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கையில் வைத்தாமன்னு சொல்லுங்கள். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை. எப்போ தெரியுமா? இந்த அதிகாலையில். இதுதான் காலையில் நடக்கிற காரியம். ஜப நேரத்திலே கத்த நமக்கு உள்ளத்தில் திடீர்னு பேசிக்கிட்டே இருப்பார், அதை அப்படியே எடுத்துக்கணும் அந்த ஆலோசனைகளை. ரெண்டாவது, ஜபம் முடிந்த பிறகு நம் வேதத்தை வாசிக்கிறோம். இது ரெண்டும் ட்ரெயின் ட்ராக் மாதிரி. ஜபம் மட்டும் மட்டும் எளிமையும் போயிடக்கூடாது. ஜபம் பண்ணி முடிச்சு என்ன பண்ணணும்? ட்ரெயின் ட்ராக் ரெண்டு லைன் இருக்கும், ஒரு லைனில் ட்ரெயின் ஓடாது, ரெண்டு லைன் இருக்கும், ரெண்டு லைனும் ஒரே ஹைட்டில் இருக்கும், ஒரே வித்தில் இருக்கும், ஒரே லெங்க்த்தில் இருக்கும், அப்போ தான் ட்ரெயின் ஒழுங்காக போவோம். அந்த மாதிரி நம்ம எவ்வளோக்கெவ்வளோ செபிக்கிறோமோ அதற்கு பிறகு அவ்வளோவாய் அமர்ந்து வேதத்தை வாசிக்கணும், ஒழுங்கும் கரமாக வாசிக்கணும், வரிசையாக வாசிட்டே வரணும் ஆதியாகமத்திலிருந்து. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இன்னை நாளில் நீ வாசிக்க வேண்டிய வேத பகுதியில் ஏதாவது ஒரு வசனத்தின் மூலம் கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுப்பார். இது எப்போ கிடைக்கும்? அதிகாலையில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கைகளை போய் தாமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த மார்னிங் ப்ரேயரில் நீங்கள் நிற்கும் போதே சொல்லிடணும், ஆண்டவரே வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, வேலையில் இந்த பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல, என்னை போதித்து நடத்தும். அதான் சொல்கிறேன், மார்னிங் ப்ரேயரில் அந்த சீஃப் டாக்டர்கிட்ட மனம் திறந்து உங்கள் பிரச்சனையை சொல்லலாம். உலக பிரகாரமான சீஃப் டாக்டர் நம்மளை ரொம்ப பேச விட மாட்டான், ஏன்னா அடுத்த பேஷண்ட் ரெடியாக இருக்குது. நம்மளை பேசணும்னா வாயில் திறமை விட்டு சொல்லிடும், அமைதியாக இரு டாக்டர், வாய் தருங்க. அதுக்குள்ளேயே மருந்துலாம் எழுதுவாங்க, மொபைல்லாம் ஆஃப் ஆகட்டும், வெடிச்சிடும். எல்லாம் எழுதி கையில் கொடுத்துரு. நம்ம மனசு எப்போ வெளியே வந்தோன்னு வீட்டில் கேட்பாங்க, எப்போ அந்த முதுகு வலி இருந்துச்சு சொன்னீங்க, எங்கிட்ட சொல்ல விட்டார், வாயை திறந்தவொடனே திறந்து சொல்லி சொருகி என்னை ஆஃப் பண்ணிட்டார். எடுத்த உடனே ப்ரிஸ்கிரிப்ஷனை கையில் கொடுத்து போங்கன்ட்டார், பேசவே இல்லடி. ஆனால் அந்த டாக்டர் அப்படி இல்லை, கர்த்தன் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீ எவ்வளோ வேணாலும் அழலாம், எவ்வளோ வேணாலும் கொஞ்சலாம், எவ்வளோ வேணாலும் உன் ஆவியில் அவருடைய மார்பில் சாய்ந்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் அவர் உன்னை அணைக்கிறது நீ ஃபீல் பண்ணலாம். அதிகாலை ஜபத்தில் வெளியே ஒரு சத்தம் இருக்காது, அமைதியான அந்த நேரம், ஆண்டரோடு நீங்கள் உறவாட அருமையான ஒரு நேரம், கத்தை போதிப்பதை உன் காதுகள் கேட்கிற நேரம், உன் இருதயம் அதை உணர்ந்து கொள்ளுகிற நேரம், அதிகாலை நேரம். அதிகாலை ஜபத்தை செய்கிறவன் எடுக்கிற முடிவுகள் ஆசீர்வாதமாக இருக்கும், கர்த்தர் கொடுத்த முடிவுகள். அல்லேலூயா, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்பர் ஃபோர், நீதிமொழிகள் 8:18 நான் வாசிக்கிறேன்.
பதினேழுலிருந்து என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அடுத்த பிளஸிங் வருது பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. 20 வசனத்தை பாருங்க, என்னை சிநேகிக்கிறவர்கள், தட் மீன்ஸ் காலையில் ஜெபிக்கிறவர்கள், மெய் பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். கைகளை வைத்தாமே சொல்லுங்க, அல்லேலூயா. இதுதான் நம்ம எல்லாரும் விரும்புறது. என்ன விரும்புறோம்? ஐஸ்வர்யம். சேலரி பத்தல, இன்கம் பத்தல, குடும்பத்தை நடத்த வருமானம் பத்தல, ஐஸ்வர்யம் வேணும். ரெண்டாவது ஸ்டேட்டஸ், கணம். நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும், நம்மளும் ஒரு நல்ல கேடரில் இருக்கணும், நாலு பேர் மதிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், நம்முடைய உறவுகள்லாம் நம்மளை மதிக்கணும், நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் நம்மளை மதிக்கணும், கணமாக நம்ம கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாக நம்ம இருக்கணும். நம்மளை பார்த்தா எல்லாரும் குட் மார்னிங் சொல்லணும், நம்மளை பார்த்தா எல்லாம் தோத்திரம் போடணும் அப்படிங்கிற, நம்ம வந்த நாலு பேர் எழுமி நிற்கணும் அப்படிங்கிற கணம் எல்லாரும் விரும்புகிறோம். இது ஒன்றும் தப்புலாம் கிடையாது, எல்லாரும் விரும்புகிறது தான். ஆனால் இந்த கணத்தையும் இந்த ஐஸ்வர்யத்தையும் என் பைபிள் சொல்லுது, கர்த்தர் ஒருவர் மட்டுமே கொடுக்க முடியும். கைகளவே தாம சொல்லுங்க, அல்லேலூயா. இது ஒரு பாட்டு இருக்குல்ல, ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே. பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது. தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட். தாவீது ஒன்னெல்லாம் இருந்தார், கறவல் ஆடுகளுக்கு பின்னாடி பேபேன்னு ஆடு மேய்ச்சிட்டு போன தாவீதை, சங்கீதம் 113 சங்கீதம் 7-8 வசனங்களை வாசிங்க. 113:7-8 அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்குகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். கையில் வைத்தாமே சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை, அதிகாலை நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார வைப்பார், உங்கள் சுப்பீரியர்ஸோடைய ஆண்டவர் உங்களை அமர வைத்திருப்பார். நீங்கள் திரும்பி வந்த வழியை பார்த்தால் கர்த்தர் உங்களை உயர்த்தினதை கண்டு நீங்கள் கலங்கி போவீர்கள். என் லைஃப்பெல்லாம் நான் நினச்சேன், அதை நினச்சி நினச்சி ஆண்டு அழுது அழுது நன்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு யான் எங்கேயோ கடந்தவன், இருட்டுக்குள்ளே தண்ணி அடிச்சுட்டு விழுந்து கிடந்தவன், அருவறுப்பான ஒரு இருளான ஒரு வாழ்க்கையில் அசுத்தமாய் வாழ்ந்தவன், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன், எல்லாராலும் என்கிட்ட பேசுறதுக்கே வெக்கப்படுவாங்க, அந்த அளவுக்கு அருவறுப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த என்னைய ஆண்டவர் ரட்சித்து பிளஸ் டூவில் ஃபெயிலாகி பாஸ் பண்ணேன். 3 முடிக்க வேண்டிய டிகிரி 5 முடித்தேன். பேஸ்மெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டு படித்தேன். ஓ, மண்டையில் ஒரு கூறு கிடையாது, களிமண். எங்கள் அம்மாட்ட சொல்லுவேம்மா, எனக்கு சின்ன வயசில் மெனிஞ்சைட்டிஸ் வந்துச்சுல்லம்மா, அதனால தான் அப்படி ஆயிடுச்சுமா. எங்கள் அம்மா ஆமாம் ஆமான்றாங்க. அது ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த 1 வந்த மெனிஞ்சைட்டிஸை வச்சு 54 ஓட்டிட்டேன். இப்படி ஒன்று கொன்றுக்கும் உதவாத என்னையும் ஒரு ஏரியா ஏரியா உருவாக்கி உயர்த்தின தெய்வமே அப்படின்னா நான் தான். அவங்கவுங்களுக்கு தானே தெரியும் அவங்கள பற்றி. தகுதி இல்லாத நம்மளெல்லாம் தூக்கி வச்சு உயர்த்தி இன்னைக்கு நம்மளை எங்கேயோ வச்சிருக்கிறாரு ஆண்டவர். இத்தனை ஊர்களுக்கு போகும்போது என் பேனர், பெரிய பெரிய பேனர் இருக்கும், உள்ள ரோடு முழுசும் என் போஸ்டர் இருக்கும், இதெல்லாம் பார்க்கும்போது என் கண்ணெல்லாம் கலங்கி, தகுதி இல்லாத ஆண்டவரே, தகுதியே இல்லை வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய பேனர் டிவியில் ஆடு கொடுத்துருப்பாங்க, நம்மளா நம்ம ஏடா இப்படி போஸ்டர் மாதிரி வச்சுருக்காங்க, பெருசாக வச்சுருக்காங்க பேனர்லாம், நம்ம தானா, யார் மேலே நினச்சி பார்ப்பேன், தகுதியா இல்லையே, எப்போ இவ்வளோ பெரிய ஆண்டவர் ஒன்றுமில்லாத நம்மை தூக்கி எங்கேயோ வைத்தி வச்சுருக்கிறாரு. அது யூடியூப் வந்துச்சு இல்லைங்களா, யூடியூப்பில் பார்த்து நம்முடைய இதுவரைக்கும் நம்மளை 22 பேர் பார்த்துருக்காங்க நம்முடைய மொத்த வீடியோவையும். 22 பேருக்கு இப்போ தெரியும் காட்வின் மோசஸ்னா யாருன்னு. எப்படியா என் ஆண்டுடைய அன்பு நினச்சி பார்த்தா முடியாது சார், முடியாது. அதான் கத்த நம்மை உயர்த்துகிற விதம். இந்த உயர்வுகளெல்லாம், அதுவும் இந்த சமீப நாட்கள் உயர்வெல்லாம்
என் அதிகாலை ஜபத்தை நான் கண்கூடாய் பெற்றுக்கொண்டது. அதிகாலை ஜபம், இந்த அதிகாலை ஜபம் தான் என்னை உயர்த்து. நான் நிறைய மீட்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன், என் மினிஸ்ட்ரியுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ரேமா ஊழியத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட், பணம் அஞ்சு பைசா கிடையாது, பைபிள் நாலேஜ் பெருசாக கிடையாது, பெருசாக ஆவிக்குரிய வரங்கள்லாம் கிடையாது. என்னுடைய ஊழியத்தின் இந்த 29 வருஷம் ஆகி போச்சு, இப்போ அக்டோபரோட 29 வருஷம் இந்த ஊழியம் இன்றைக்கும் ஆண்டோடைய கிருபையில் அற்புதமாக நடக்குதுன்னு சொன்னால், இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், என்னுடைய முழங்கால் ஜபமும் என் அதிகாலை ஜபமும், இது ரெண்டு தான் என் இன்வெஸ்ட்மெண்ட். இது தான் இன்றைக்கு வரைக்கும் என்னை உயர்த்திட்டு வருது. அதே ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் உயர்த்துவார், உங்கள் வியாபாரத்தை உயர்த்துவார், உங்கள் தொழிலை உயர்த்துவார், உங்கள் வேலையில் உங்களை உயர்த்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவர் தன்னை சிநேகிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். அதெல்லாம் அந்த எந்த லைனில் வருது பாருங்க, அதிகாலையில் ஜெபிக்கிற லைனில் வருது. நீங்கள் அதிகாலையில் ஜெபித்தால் ஃபைனான்ஸில் நீங்கள் குறையவே படமாட்டீங்க, உங்கள் தேவைகள் கிருபையாய் தேவன் சந்திப்பார். மீதியான துணிக்கை உங்கள் கரத்தில் வைத்திருப்பீர்களே தவிர ஒரு நாள் நீங்கள் தடுமாறவே மாட்டீர்கள். கையிலவே தாமன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. எல்லாரும் பார்த்து கொள்வார், அதை அனுபவிச்சு பாருங்க. அதிகாலை ஜபம் அவ்வளோ வலி. அதனால தான் சாத்தான் நம்மளை காலையில் ஜபிக்க விடாமல் நல்ல தூக்கத்தை கொடுத்து அப்படியே தடவி வச்சுட்டு நம்மளை வறுமையிலையும் தரித்திரத்துலையும் உயர விடாமல் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ விழித்து எழும்பணும் இன்றைக்கு, கை வைத்தாமன் சொல்லு. உன்னுடைய உயர்வு உன் முழங்காலில் இருக்குது. உன் தூக்கத்தை விட்டு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காலையில் எழும்ப ஒப்புக்கொடு. கனம் ஐஸ்வர்யம் யார்ட்டு நீ கையேந்து வர உன் வீடு. பைபிள் சொல்லுது பாருங்களேன், அந்த வசனத்தை பாருங்க, அந்த 20வது வசனம், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். கைகளை வைத்தாமன் சொல்லுங்க, களஞ்சியங்கள் நிரம்பிய உன் வீட்டில் போதும் போதுங்கிற அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். என் ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் ஜெபி. ஒன்றும் இல்லாமல் இருந்த ஆடு மேய்ச்சவனை தூக்கி கொண்டு போய் கர்த்தர் எங்கே உட்கார வச்ச சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். அந்த வம்சத்தில் தான் பிறந்தார். இன்னைக்கும் தாவீதின் கொடியை பறக்க விட்டிருக்கிறார் இஸ்ரவேல்ல. இவ்வளவு கனத்தை தாவீதுக்கு ஆண்டவர் ஏன் கொடுத்தார்? அவர் சொல்றாரு, அதிகாலையிலே உமக்கு முன்பாக வந்து நான் காத்திருப்பேன். ஒண்ணு இல்லாம ஆடு மேய்ச்ச தானியேல் தாவீதுக்கு அவருடைய ஐஸ்வர்யங்களை குறித்து நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா, திரளான ஐஸ்வர்யங்கள், செல்வ செழிப்பா இருந்தார். யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். ஜார்ஜ் வாஷிங்டன், அமெரிக்காவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், அவருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா, அவங்க பேக்ரவுண்ட் எல்லாமே, அவங்க அப்பாலாம் விறகு வெட்டுற ஒரு குடும்பம், விறகு வெட்டுற தொழில், அவ்வளவு புவர் ஃபேமிலி. ஆனால் அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் நல்லா படித்தார். காலையிலேயே அவர் ஒரு வழக்கம், அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற ஒரு வழக்கம், அதிகாலையில் தேவ சமூகத்தில் இருப்பார். அந்த விறகு வெட்டி மகனை தூக்கி ஆண்டவர் அமெரிக்காவுக்கு முதல் பிரசிடெண்டாக உட்கார வைத்தார். கை வைத்தாமன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஜார்ஜ் வாஷிங்டன். ஒரு முறை ஒருவர் அவரை சந்திக்க போகிறார். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஒரு மனுஷனுக்கு. அவன் போய் ஜார்ஜ் வாஷிங்டனுடைய ரூமுக்கு வெளியே உட்காந்துருக்கிறான். உள்ளே ஜார்ஜ் வாஷிங்டன் பேசுகிற சத்தம் கேட்குது. ஆனால் புக் பண்ணும்போது, இவர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது இவருக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட், ஆகவே டைம் தவறிடாதீங்க, சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஆள் சீக்கிரம் 5:30க்குலாம் போயிட்டார். 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட். வாஷிங்டனுடைய ரூமில் வெளியே உட்கார்ந்துருக்கிறார். உள்ளே வாஷிங்டனுடைய பேச்சு குரல் கேட்குது. கடைசியில் பெல் அடிக்கிறார், செக்ரட்டரி வராங்க, ஆளை வர சொல்லு. இவர் உள்ளே போகிறார். வந்தவர் உள்ளே போய் பார்த்து உள்ளே போய் உட்காந்துட்டார். ஜார்ஜ் வாஷிங்டன் பேசிக்கிட்டு இருக்கிறார். வந்து உள்ளே உட்காந்தால் இது வரைக்கும் இவர் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தார், அவரை காணமேன்னு அப்படியே ரூமில் தேடுறார். வாஷிங்டன் கேட்குறார், என்ன பிரச்சனை? இல்லை, நீங்கள் நான் 1 மணி நேரமாக யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் வர்றதுக்கு முன்னாடி யாரையுமே காணமே. அப்போ கர்த்தர் சொன்னார், என் தாழ்வில் என்னை நினைத்து என்னை உயர்த்தினை என் தேவனோடு பேசி கொண்டிருந்தேன். அவரோடு பேசாமல் நான் மனிதரோடு பேசுவதில்லை. ஆண்டவர் நம்மளை உயர்த்தின உடனே நிறைய பேர் அவரை மறந்துடுறோம். கர்த்தர் உயர்த்தினோடனே பொறுப்புகள் ஜாஸ்தி ஆயிடுது வேலையில். உடனே என்ன சொல்கிறோம், ஜெபம் பண்ண டைம் இல்லை பிரதர், எதை வேணாலும் மறந்துடு, நீ உன் பொறுப்புகள் வருது, சாப்பிட மறந்தேன்னு சொல்லு, குளிக்க மறந்தேன்னு சொல்லு, ட்ரெஸ் மாற்ற மறந்தேன்னு சொல்லு, ஆனால் ஜெபம் பண்ண மறந்தேன் மட்டும் சொன்னினா நீ நன்றி இல்லாதவன், நன்றி இல்லாதவன். சாகிற வரைக்கும் உனக்கும் ஆண்டவருக்கும் அதிகாலையில் இருக்கிற உறவு
துண்டிக்கப்படவே கூடாது. கை வைத்தாமே சொல்லுங்க, உயர்த்தின ஆண்டவர்க்கு உன்னை கீழே இறக்க ஒரு நிமிஷம் போதும். தாவீத் சவுலை தூக்கி உயர்த்தினார், ஒரே நிமிஷத்தில் கர்த்தரை கீழே தள்ளினார் சவுலை. அதனால உயர்ந்துட்டோன்னு ஆண்டவர் மறந்துடக்கூடாது. உயர உயர தான், ஒரு ஏணில் நீ ஏற ஏற தான் ஜாக்கிரதையா இருப்ப. ரெண்டு அடியில் கேர்ஃபுல் கேர்லெஸ்ஸா இருப்ப, பத்தடியில் நீ ஏணில நின்னா கீழே விழுந்துடக்கூடாது. இன்னும் அஞ்சு அடி ஏறினா இன்னும் ஜாக்கிரதையா இருப்ப. கர்த்தர் உன்னை உயர்த்த உயர்த்த கர்த்தரை தேடுவதிலே ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்க்க விரும்புகிறான். ஆனால் நீ செய்ய வேண்டியது, அதிகாலையில் அவர் முன்பாயினில் நான் இப்படி யோசிக்கிறேன். அதிகாலையில் எந்த சில நேரங்களில் என்ன ஜோமனை போகும்போது சில வீடுகளில் சாப்பாடு கொடுப்பாங்க, கொடுத்துட்டு ஃபேமிலியாக ஜோமனை லாஸ்டில் ஜோம் பண்ணும்போது அந்த பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாம் மனங்கள் போட்டிருப்பாங்க. அந்த கண்ணை இப்படி கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் முழங்கல் இருப்பாங்க. என்னடா எல்லாம் முழங்கல் போடுவேன், சரி நான் கண்ணை முடி அப்புறம் ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணி முடிச்சிருப்பேன். ஆமீன் போடும்போது சில குழந்தைகள், சில குழந்தை சில பெரியவங்க அப்படி தான், சில ஜோ முட்டி போட்டு இப்படி கை இப்படி மடக்கியிருப்பாங்க. சிலர் வந்து இப்படி இப்படி கை வச்சுருப்பாங்க. சிலர் முழங்கல்லிருந்து கை கூப்பியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் முழங்கல் தான், பட் அந்த போஸ்டர் அவங்களுடைய அந்த பொசிஷன் இருக்குது, இந்த கையை கூப்பி கண்ண மூடி இருக்கிறது வந்து ஒரு தனி அழகு. அப்போ நான் யோசிக்கிறேன், நான் அப்படி தான் இருப்பேன் வீட்டில் ப்ரேயரில் அப்படி தான் இருப்பேன். அப்போ நான் யோசிப்பேன், நம்ம எப்படி நமக்கு முன்னாடி ஒருத்தர் முழங்கால் போட்டு கை கையை கூப்பினா நம்ம அந்த அந்த போஸ்டை நம்ம ரசிக்கிறோமோ, அப்போ அப்படி தானே அப்பா இப்போ நம்மளை ரசிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த வயசுலேயும் முழங்காலில் நின்று கையை கூப்பி நட்டு முழங்கால் நின்று ஸ்தோத்திர ஆண்டவரே ஜோம் பண்ணும்போது என் ஆண்டவரதை எவ்வளவு ரசிப்பார். இவ்வளவு ரசிக்கிற ஆண்டவர் தான் என்னை இப்படி இருக்கிற மனுஷனை தூக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ரசிக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆகவே ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நம்ம செய்ய வேண்டியது அதிகாலையில் தேவனை தேடுகிறவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. கை வைத்தாமன் சொல்லுங்க. நம்பர் ஃபைவ் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம். செப்பனியா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம். கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். கைகளை தாமே சொல்லு, ஹல்லேலூயா. ஐந்தாவதா நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரை அதிகாலையில் தேடுகிற தன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீதி செய்வார், நியாயம் செய்வார். கைகளை தாமே சொல்லு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரை அதிகாலையில் தேடுகிற பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் விசாரிப்பார். உங்க கோர்ட்டு கேஸா இருக்கலாம், ஆபீஸ்ல உங்களுக்கு இருக்கிற உபத்திரவமா இருக்கலாம், உறவுகள் நடுவில் உங்களுக்கு இருக்கிற உபத்திரவமா இருக்கலாம், சத்துரு போராட்டமா இருக்கலாம், உங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகள், யோசேப்புக்கு இழைக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படலாம். நீங்க செய்யாததை செஞ்சோம் சொல்லியிருப்பாங்க, நீங்க பேசாததை பேசினான்னு சொல்லியிருப்பாங்க, உங்க மேல வீண் பழி போட்டிருப்பாங்க, நீங்க உங்களுடைய நீதி எடுபடாது. எங்க போய் நீதியை காட்டுறது? என் பைபிள் சொல்லுது, அங்க ஒருவர் இருக்கிறார், அவர் காலையிலேயே பாருங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், ரெண்டு ஃப்ரெண்டு, ஒருத்தன் ஃப்ரெண்டு தான் சும்மா ஹாய் பாய் ஃப்ரெண்டு, காரியக்காரன், ஏதாவது காரியானா மட்டும்தான் நமக்கு ஃபோன் பண்ணுவான் பேசுவான், அப்படி ஒரு ஃப்ரெண்டு. இன்னொரு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ், டெய்லி நம்ம வீட்டுக்கு வருவான், நம்ம கூட உட்காந்து காஃபி சாப்பிடுவான், வெளியே போனால் ரெண்டு பேரும் ஹோட்டல் உட்காந்து ஏதாவது சாப்பிடுவோம், நான் வீட்டுக்கு போவேன், அவன் வீட்டு, இப்படி ஒரு ஃப்ரெண்டு. இப்போ இந்த ரெண்டு ஃப்ரெண்டில் இவனை ஒருத்தன் போட்டு அடிக்கிறான், வேற காரியக்கார ஃப்ரெண்டை. ஏன் என்னை நேசிக்கிற என் ஃப்ரெண்டை ஒருத்தன் அடிக்கிறான், நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லுங்க? ஃபஸ்ட்டு ஹெல்ப் யாருக்கு? ஆண்டவர் அப்படி தான். எல்லாரும் அவருடைய அவருடைய சப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறோம், எனக்கு அந்த பிரச்சனை, வேலையில் இவ துரத்துறா, இவ அடிக்கிறா, இவ இடிக்கிறா,
வீட்டில் மாமியார் திட்டுது, மருமகா சாம்பாரில் உப்பு போடுறா. ஒரே பிரச்சனை தான். ஆனால் கர்த்தர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம மனங்கள் போடுறோம், ஆண்டோடைய பிள்ளைங்க போடுறோம், ஆண்டவர் இயேசுப்பா அன்றைக்கி அந்த இது நான் செய்யவே இல்லை ஆண்டவரே, ஆனால் நான் தான் செஞ்சேன்னு சுமத்துறாங்க இயேசுப்பா, என்ன பண்ணுறேனே தெரில ஆண்டவர். ஆனால் கர்த்தர் அந்த நாளில் யாருக்கு நியாயம் செய்வார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் நியாயம் செய்வார். தம்முடைய சிநேகிதன், அதிகாலையில் தேடுகிறவன் கர்த்தருடைய சிநேகிதன். ஆனால் அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக பரிந்து பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு உதாரணம் பாருங்கள், தானியேல் மூன்று வேளை ஜெபம் பண்ணார். காலையில் ஜெபம் பண்ணார், மத்தியானம் ஜெபம் பண்ணார், நைட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவர் எப்படி வழக்காடினார் பாருங்கள். தானியேல் 6:18 வாசிங்க. தானியேல் சாப்டர் 6:18. தானியலே சிங்கக்கவியில் போட்டாச்சு. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தார். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. கை வைத்தாமே சொல்லுங்க, இதுதான் கத்தர் பண்ற வேலை. தன்னை சிநேகிக்கிற தாசன் சிங்கக்கவியில் கடக்கிறான். ரெண்டு விதத்தில் கத்தர் யுத்தம் பண்ணார். ஒன்று, சிங்கத்தின் வாய்களெல்லாம் கட்டி போட்டார். ரெண்டாவது, எவன் தூக்கி உள்ளே போட்டானோ அந்த ராஜாவுக்கு நைட்டெல்லாம் என்ன பண்ணல ஆண்டவர், தூங்க விடலை சார், தூங்க விடலை. ஒரு நிமிஷம் கூட தூங்க விடலை. கண்ண மூணுனா தானியல் ஞாபகம் தான் வருது. புரண்டு 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 படுக்கிற அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு பயம், இருதயத்துக்குள்ள ஒரு ஒரு விதமான ஒரு கில்ட்டி கான்சியஸை தேவன் உருவாக்கினார். கீதா நைட் சாப்பிடலையா ராஜா, கீத வாத்தியங்கள் மியூசிக் டீம்லாம் வருது, ஓடி போயிடலாம், யாரும் வராதிங்கடாண்டாரு. நைட்டெல்லாம் தூங்காமல் கிடக்கிறான். பைபிள் சொல்லுது விட்டியர் காலையிலே ஓடுறாரு வெளியே. பார்க்குறவங்க யோசிச்சிருப்பாங்க, ராஜா டெய்லி ஜாகிங் போவார் போலன்னு. ஜாகிங் போல நேராக போய் தானியலை பார்க்குறாரு. தானியலே, நீட விடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா? உள்ளிருந்து ஒரு சவுண்ட். பதில் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ நம்ம ஆத்தம திருப்தி கத்திட்டு போறாய். ஆனால் தான் இவருக்கு தூக்கமே வரல. புலம்பி 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 பார்த்தாரு. கடைசியில் காலில் ஓடி வர்றாரு. உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, ராஜாவை நீர் வாழ்க. எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் கர்த்தர் பண்ணுகிற யுத்தம். மூணாவது ஒரு அற்புதம் நடந்துச்சு. எவர் யாரெல்லாம் சிங்கக்கபியிலே போட காரணமா இருந்தார்களோ அத்தனை சத்தர்களும் சிங்கக்கபியிலே போடப்பட்டார்கள். இந்த யுத்தத்தை செய்து தானியலுக்காக செய்தது கர்த்தர். தானியல் கர்த்தரை அதிகாலையில் தேடினவன். நீங்கள் எங்கேயும் ஆர்கியூ பண்ணல. அவன் ஆர்கியூ பண்ணானா என்ன? எங்கேயுமே ஆர்கியூ பண்ணல. யோசேப்பு எங்கேயுமே ஆர்கியூ பண்ணல. தாவீது எங்கேயுமே, சவுல் அப்படி விரட்டினார், காட்டுக்குள்ளே கடந்தான், வனாந்தரத்தில் கடந்தான், எங்கேயும் ஆர்கியூ பண்ணல. கடைசியில் அந்த கர்த்தர் யுத்தம் பண்ணார். சவுளை கீழே தள்ளினார். தானியல் தாவீதை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். யோசேப்பை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். தானியலையும் உயர்த்தினார் என் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். என் ஃப்ரெண்டு நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாருமா, நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து அது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. நம்மளால் அதை இமேஜினே பண்ண முடியாது. அவருடைய வழிகள் நமக்கு புரியாது. யார் உங்களை அசைக்க நினைக்கிறார்களோ அவர்கள் அசைந்து போவார்களே தவிர நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எந்த உறவுகள் உங்களை அசைக்க பார்த்தாலும் அவர்கள் அசைந்து போவார்கள். நீங்கள் அசைக்க, ஏன்னா நீங்கள் கண்மலையின் மேல் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவர் உறுதியாக பிடிச்சிருக்கிறீங்க. இஸ்ரவேலர்கள் கர்த்தரை உறுதியாக பிடிச்சிருந்தாங்க. பின்னாடி பார்வோனின் சேனை வந்தது, யுத்தம் கர்த்தருடையதாய் மாறியது. சொன்னார் மோசே பார்த்து, மோசே உங்க கோலை மட்டும் நீட்டு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்கு சொல்லார் ஆண்டவர், வேலையில் நீ சும்மா, நீ சும்மா இரு, உன் வேலையை மட்டும் பார், யுத்தம் கர்த்தருடையதாய் மாறும். அல்லேலூயா. காலையில் அவர் பாதத்தில் விழு, உன் பிரச்சனையை கொடுத்துரு. பிள்ளைங்க சொல்கிறாங்களப்பா, அந்த பையன் நான் அடிக்கிறான், என் பக்கத்து பெஞ்சுக்காரன் என் பேனாவை திருடிட்டான், என் பென்சிலை எடுத்துட்டான், டெய்லி என்னை கிள்றான்னா அம்மாக்காரி போகிறாளா? அப்படியே மகனே, இந்த நீ கிள்னா இந்த பக்கம் கிள்ள சொல்லுண்ணா, நேற்று இந்த பக்கம் கிள்ளனா நீங்கள் இந்த அப்படியே சொல்கிறா, வாரி கட்டிட்டு போகிற அம்மாக்காரி, வா கையை பிடிச்சி எவன்டாவன் சுப்பிரமணியார்
பிள்ளைய கிழனைய மேட செவனு பிச்சு போடுவேன், ஏன்டா பிள்ளைய அடிக்கிற நீ ஒட்டு மிரட்டி விட்டுட்டு. அப்போ அந்த ஆண்டுக்கு எவ்வளோ வைராக்கியம் இருக்கும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த 5வது பாயிண்டில் அதிகாலையில் தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நீதி செய்வார், நியாயம் செய்வார்னு என் பைபிள் சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம், கொலோசியர் 3:1. கொலோசியர் 3:1, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். 6வதா அதிகாலையில், கடைசியா அதிகாலையில் ஆண்டவர் பாதத்தில் நிற்கிற மனுஷன் மேலானவைகளை தேடுகிறவனாக இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா அவன் பூமிக்குரியவன் அல்ல, அவன் பரலோகத்துக்குரியவன். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சொல்ல விரும்புறேன், நீங்கள் அதிகாலையிலே ஆண்டவரை தேடினால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடையும், உங்கள் மாம்சத்தின் இச்சைகள் குறையும். இப்படி உள்டாவா இருக்குது, மாம்ச இச்சை ஜாஸ்தியா இருக்குது, ஆவிக்குரிய மனுஷன் பரிதாபமா இருக்கிறான், அதனாலதான் மாம்சம் ஜெயிச்சிருது. அப்புறம் புலம்புறோம், பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறோம் பிரதர், முடியல. விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறோம் பிரதர், முடியல. பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், திருடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தம் அடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, சித்தி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், முடியல. ஏன் மாம்சம் ஜெயிக்குது, ஆவி தோத்து போகுது. ஆனா அதிகாலை ஜபத்தை நீங்கள் ஒழுங்காய் செய்தால் உங்கள் ஆவி பலவானா இருக்கும், உங்கள் மாம்சம் உங்கள் ஆவிக்கு கீழ்படியும். கை வைத்தாமே சொல்லுங்க, அல்லேலூயா. ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது உங்கள் விசுவாசம் பெருகிறது, உங்கள் பரிசுத்தம் பெருகுகிறது, ஆண்டவர் மேல் உள்ள அன்பு பெருகிறது, அதிகாலை ஜெபிக்கும் போது தேவன் மேல் உள்ள பக்தி வைராக்கியம் பெறுகிறது. என்னெல்லாம் ஆண்டவர் யூஸ் பண்ண காரணமே இந்த அதிகாலையில் இருக்கிற வைராக்கியம் தான். யார் முகத்தையும் பார்க்காம கண்ணா பின்னான்னு பேசுறேன்னா இந்த தைரியம் எங்கிருந்து வருது? புல்விட்டு விட்டு இறங்கினா வராது. ஆனால் இந்த தைரியத்தை ஆண்டவர் எப்போ கொடுக்கிறார்? அதிகாலையில் அவரை தேடுகிறபடியினால் கிடைக்கிற பலன், தைரியம். என் பாஸ் இருக்கிறார், என் கூட இப்படிதான் பேசுவேன், சத்தியத்தை இப்படிதான் பேசுவேன், நீ கேட்டா கேளு, கேட்கலாம் போ, யாரா இருந்தா எனக்கு என்னன்னு பேச. காரணம், இந்த தைரியத்தை கொடுப்பது யார்? என் பாஸ், என் ஆண்டவர். இது எப்ப எனக்கு கொடுத்தாரு? காலையில கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் அதிகாலையிலே தேடுகிறவன் அவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகவே மாட்டான். தெய்வே தான் சொல்லுங்களேன், பின்வாங்கி போனவனுக்கு ஜபம் வராது. அதெல்லாம் உண்மைதான், பாவம் செய்கிறவன் ஜபிப்பதில்லை, ஜபிக்கிறவன் பாவம் சே அவ்வளவு சீக்கிரம் ஜெய மாட்டான், தடுமாறுவான், ஐயோ வேணாம் வேணான்னுவான். ஆனா பாவம் செய்கிறவனை கூட்டு உட்காந்து ஜோம் பண்ண சொல்லுங்க, ஜோம் பண்ண போறீங்களா? நான் அந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், முட்டி போட மாட்டான். பூன் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஏதாவது தேவையில்லாத கெஸ்ட்டு டெய்லி வந்து உங்களை கழுத்தறுத்தா, அல்லது உங்கள் ரூமில் தேவையில்லாத பிள்ளைங்க வந்து உட்காந்து கழுத்தறுத்தா, 2 நிமிஷம் டைம் கொடுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் பாய் எடுத்துருங்க, தெரியுங்க நான் ஜோம் பண்ண போகிறேன், வாங்க முட்டி போடுங்க, அவ்வளோதான். அது முழிக்கிற முழிய பாருங்க, முழிக்கிற முழிய பாருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஏரியா இன்னொரு தடவை வந்து திருப்பி ஒரு பாய், அது வந்தாலே பாய் இப்படி கை வைங்க, போனா விட்டுருங்க, வந்துச்சுன்னா பாயில் நாய் அடிக்கிற கம்பு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி 60 கேஸுகள்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பாயை கையில் எடுங்க, வாங்க வாங்க கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க, வாங்க போங்க ஜோம் பண்ணலாம், ஜோம் பண்ணலாம், வாங்க வாங்க, கத்தரே உங்களை அனுப்புனார்னு சொல்லுங்க, தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னு ஒரே ஓட்டம். ஏன்னா அங்கே பரிசுத்தம் இல்லை. தேவனை விரும்புகிற பிள்ளைங்க ஜபம்னா முதலாக இருப்பாங்க. அல்லேலூயா. அவர்கிட்ட பேசுறது தானே ஜபம், அப்பாட்ட பேசுறதுல என்ன கஷ்டம்? அதில் என்ன கோபம், அதில் என்ன வைராக்கியம், அதில் என்ன வெட்கம், அதில் என்ன திக்குமுக்காடுது? அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை, பரிசுத்தம், விசுவாசம், தேவ அன்பு, வைராக்கியம், இன்னும் தேவனுக்கு ஊழியம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம், ஆத்மபாரம், இதெல்லாம் யாருக்கு உண்டாகும்னா, இதெல்லாம் யாருக்கு கத்தர் தருவார்னா, அதிகாலையில் ஜபிக்கிறவனுக்கு கத்திரதை கொடுக்கிறார். சொல்ல போனால் த
தன் இருதயத்தை அவனோடு தேவன் பகிர்ந்து கொள்ளுவார். சில நேரம் ஜபத்தில் நின்னோம்னா தேம்பி தேம்பி அழுவோம். இஸ்ரேலெல்லாம் இப்போ பிரச்சனை, உள்நாட்டு கலவரம், நம்மளை நம்ம ஊர் மாதிரி கலவரம். நான் இஸ்ரேலை ரொம்ப நேசிப்பேன், இஸ்ரேலில் டெய்லி பிளஸ் பண்ணி ஜோம் பண்ணுவேன். அந்த இதெல்லாம் அதுக்காக ஜோம் பண்ணும்போது அழுக வரும். நான் இன்னும் போனதில்லை இஸ்ரேலில், ஆனால் அழுக வரும். ஆண்டவர் உம்முடைய தேசம் ஆண்டவர் ஷாலோம் ஷாலோம், இந்த சமாதானம் உண்டாகட்டாப்பா, சமாதானம் உண்டு உம்முடைய தேசம் ஆண்டவர். அங்கெல்லாம் கொரோனா இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் செபிக்கும் போது நம்மளை அறியாம தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்போம். இந்த பாரம், இந்த இயக்கம் சில சில ஆட்களுக்காக செபிக்கும் போது அழுக வரும். அந்த ஆத்ம பாரத்தை காலையில் நமக்கு தர்றது யாரு? கத்தரியா, கத்தரியா. ஸோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே மோல்டாயிடும். அதிகால ஜபத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா, கத்துடைய வருகை வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக அதை பண்ணிங்கன்னா, உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். கைகளை வைத்தாமன்னு சொல்கிறீங்களா? இவ்வளோ ஆசீர்வாதம் அதிகாலை ஜபம். அந்த ஜபத்தை முடித்து நீங்கள் அப்படி எழும்பும்போது, நான் அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு அந்த கட்டில் கை வச்சு அப்படி எழும்பும்போது நான் சொல்கிற வார்த்தை, உம்மாலே இந்த நாளுக்குள் நான் பாய்கிறேன், என் தேவனால் இந்த நாளை நான் தாண்டுகிறேன். இன்றைக்கி என் ரகசியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதை சொல்லி தான் அப்படி எழும்பும்போது இருக்கிறது அந்த தைரியம், அந்த பலன், அந்த சந்தோஷம், அந்த சமாதானம். ஒரு சிங்கம் போல் இருக்கும். ஒரு சிங்க கெபியில் உட்காந்துட்டு சிங்கத்தோட பழகிட்டு நம்ம அப்படி வெளியே வர்ற மாதிரி, ஒரு எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு விசுவாசம், அதை வார்த்தையில் சொல்லவே முடியாது. அவ்வளவு தைரியமாக அந்த நாளுக்குள்ளே பிரவேசிக்க வைக்கும் அதிகாலை ஜபம். அந்த நாள் முழுதும் கர்த்தர் உங்களோடையே இருப்பார். அந்த நாள் முழுதும் உங்கள் காது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே, போதிப்பதை கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த நாள் முழுதும் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதிகாலையில் அவரை தேடுகிறவன் அவரை சிநேகிக்கிறான்.